தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. செல்வரசை ஸ்டெல்லா, ராகினி, ராஜ், சந்தனமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், சபியே குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், வெரோனிகா ஆண்மலை பாற்றிக்காகவும், அமலோற்போ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், க்ளூனி சிபிஎஸ்இ அகாடமி பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சிஸ்டர் அவிலா தெரசா சாம்ராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜெயமரி ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும், கித்தேரியம்மாள் ரத்தினம் சௌரிமுத்து ரிஜினா ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோசப் ரீகன் கவிதா நன்றி எறிதலாகவும், லூயி அந்தோனிசாமி தாமஸ் பேட்ரிக் ஆண்மலை பாற்றிக்காகவும், சாரதா அம்பாள் பாலா அம்பாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் யார் முனையாத ஆன்மாக்களுக்காகவும், சிலுவை லூர்து ஆண்மலை பாற்றிக்காகவும், சுந்தர்ராஜ் தவமணி நன்றி எறிதலாகவும், இறந்த அனைத்து ஆன்மாக்கள் நித்தியலை பாற்றி அடையவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சு வென்று ஆடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைப்போம், மன வருந்துவோம், ஆண்டவரிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சும் என்று ஆடுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்று ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பணிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவனம் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. செபிப்போமாக. மீட்பளிக்கும் இறைவா, உலகை மீட்கின்ற பணியிலே உம்மோடு ஒத்துழைக்குமாறு விசுவாசிகளாக எங்களுடைய ஆர்வத்தை தூண்டி எழுப்பி அருளோ. இவ்வாறு உம்மோடு சேர்ந்து உழைக்கின்ற நாங்கள் என்றும் உம்மோடு இணைந்து வாழவும் அருள் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விண்ணகக் கடவுள் ஓர் அரசை நிறுவுவார், அது என்றுமே அழியாது. இறை வாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 31-45 வரை. அந்நாள்களில் தானியல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி, அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். உம் கண்முன் எதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளி மிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும் பொன்னால் ஆனது. அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை. வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை. அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை. அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணினாலும் ஆனது. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணினாலுமான அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரெடுக்கும் களத்து பதறைப்போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அக்கல் பெரிய மலையாகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு. அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம். அரசரே,
நீர் அரசரக்கரசாய் விளங்குகின்றீர். விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உன் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னாலாகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கின்றது. உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறோர் அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற மூன்றாம் அரசு எழும்பும். அது உலகலாம் ஆளும். பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல வலிமை வாய்ந்த நான்காம் அரசு தோன்றும். அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடு பொடியாக்கும். மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விலகளையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாயிருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சியுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். மனித கை படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட இந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்வரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை போர் புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. வானத்திற்கு மேல் உள்ள நீர் திரளே ஆண்டவரை வாழ்த்து. ஆண்டவரின் ஆற்றல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவிமிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு மாற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கிவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள்.
ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் பொழுது திகில் உறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானிலே தோன்றும் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேஸ்வர அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு கால அட்டவணையின் கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம். வருகின்ற ஞாயிறு முதல் திருவருகை காலத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். புதியதொரு திருவழிபாட்டை நாம் ஆரம்பிக்கின்றோம். எனவே இந்த கடைசி கட்டத்திலே நமக்கு திருச்சபையானது உலக முடிவு என்பதை, கடைசி தீர்ப்பு, மறு உலக வாழ்வு, இதை பற்றியெல்லாம் நமக்கு சிந்தனையாக வருகின்ற வாசகங்கள் வழியாக நமக்கு உணர்த்துகின்றது. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, உலகம் எப்பொழுது முடியும்? உலகத்தை நாமளா படித்தோம், உலகத்தை நம்ம எப்போ அழியும் அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை. உலகத்தை படைத்தவருக்கு தெரியும் உலகம் எப்பொழுது அழியும் என்று. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த உலகத்திற்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ஒரு நாள் முடியும். நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நிகழ்வு கண்டிப்பாக இடம்பெறும். எனவே ஒருவர் தன்னுடைய இறப்பிற்கு பிறகு இந்த உலகத்தோடு இருக்கின்ற அந்த உறவு தொடர்பு என்பது முடிகிறது, அவருக்கு அந்த உலக வாழ்வு என்பது முடிகிறது. எனவே ஒவ்வொருவரும் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்வோம் என்பது உறுதி. அந்த ஒரு நிலையைத்தான், அந்த ஒரு நிகழ்வைத்தான் திருச்சபை நமக்கு உணர்த்தி இந்த வாழ்விலே நாம் சிறப்பானதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும், மறு உலக வாழ்வை நோக்கிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. இன்றைக்கு நற்செய்தியிலே பாருங்கள், கோவில் என்பதை பற்றி பெருமையாக பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்ராயல் மக்களுக்கு எருசலேம் தேவாலயம் கோவில் என்பதுதான் அவருடைய வாழ்வினுடைய, அவருடைய வரலாற்றினுடைய, அவர்கள் அந்த யூத இனத்தினுடைய சமுதாயத்தினுடைய மையமாக இருந்தது. கோவில் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான இடமாக இருந்தது. எனவே தான் பாஸ்கா பெருவிழா எந்த ஒரு யூதனும் வேறு எங்கேயும் கொண்டாட மாட்டார்கள், எருசலேமில் தான் சென்று கொண்டாடுவார்கள். காரணம், அதுதான் இறைவனுடைய இடம், இறைவனுடைய திருமலை என்பதனால் அங்கே மட்டும்தான் சென்று கொண்டாடுவார்கள். அப்படி முக்கியமான ஒரு இடமாக அந்த எருசலேம் தேவாலயம் இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், இதையெல்லாம் நீங்கள் பெருமையாக பேசிக்கொள்கிறீர்களே அல்லவா, ஒரு காலம் வரும், அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்று சொல்கின்றார். உண்மை, இது நடந்தது. கிபி 70 இந்த கோவில், எருசலேம் தேவாலயம், இது யாராலும் இடிக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது, தரைமட்டமாக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 கட்டுவேன் என்று சொன்னார். உடனடியாக அவர் மேல் இந்த குற்றத்தை சுமத்தித்தான் அவருக்கு மரண தண்டனையே கொடுத்தார்கள். ஆகவே ஆலயம் கோவில் என்பது அவ்வளவு மையமான முக்கியமான ஒரு இடமாக, யாரும் தொட முடியாத அழிக்க முடியாத இடம் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அந்த ஆலயம் கூட ஒரு நாள் கல்லின் மேல் கல் இராதபடி போகும். அது நடந்தது. இப்பொழுது ஆலயம் என்பது இல்லை, அந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறிய பகுதியாகிய சுவர் இருக்கிறது, அங்கேதான் யூதர்கள் சென்று வேண்டிக் கொள்கின்றார்கள். ஆகவே இந்த உலகத்திலே எதுவுமே நிலையில்லை, எல்லாம் மாறும். எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு மறு உலகிலுக்கு நாம் செல்வோம் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அத்தகைய ஒரு இலக்கு நோக்கு நம்முடைய வீடு என்பதை நினைத்து இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நம்மை கேட்டுக்கொள்கிறார். இந்த நற்செய்தி நமக்கு சொல்கிறது. எனவே இந்த உலகம், இந்த உலக வாழ்வு என்பது மறு உலக வாழ்வை நோக்கியது என்பதை மனதில் கொண்டு இந்த அருளை நாம் நிறைவாக பெற்று வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்து கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். இறைவாவும் திருமகனின் திருவுளப்படி பலி ஒப்புக் கொடுக்க வந்திருக்கும் நாங்கள் அதற்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்திருக்கின்றோம். இவற்றோடு நாங்களும் உமக்கு ஏற்றவர்களாக மாறும் உம் திருவுளத்திற்கு பணிந்து வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருள் கொடையால் தானே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தந்தையின்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை புனித காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைகே பொருள்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இங்கே கூடியிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் இன்னும் சிறப்பான விதத்திலே தொலைக்காட்சி வழியாகவும் வலைதளத்தின் வழியாகவும் இந்த திருப்பலியின் நன்றி பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து அன்பர்களையும் அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இருந்தவன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த திருப்பலியில் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவராகி புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வருமருளும் என்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்னாகாமல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிற்கு எல்லாகா புகழோ மாற்றியோ என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு நமக்கு கற்றுத்தந்தமான இவ்வுலகிலே இரையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செபிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். இறைவா, இந்த நேற்றின் வழியாக எங்களுக்கு அனைத்தும் நிலையற்றவை என்பதை உணர்த்துகின்றேன். மனிதர்களால் கட்டப்பட்ட இந்த தேவ ஆலயங்கள், கோவில்கள் கூட உமக்கென்று மகிமையாக இருந்தாலும் கூட அவைகள் கூட ஒரு நாள் கல்லின் மேல் கல் இராதபடி போகும் என்று வாக்கு கொடுத்தீர். அதுவும் வரலாற்றில் நிகழ்ந்தது. முதல் வாசகத்திலே எங்களுக்கு நீர் பல அரசாட்சிகள் வந்தாலும் அவைகளெல்லாம் நிலையற்றவைகளாக மறைந்துவிட்டன என்பதை உணர்த்துகின்றேன். மாறாத உம்முடைய அன்பின், சமாதானத்தின், ஒற்றுமையின் கனிகளை மட்டும் நாங்கள் பெற்றவர்களாக இன்றும் என்றும் மகிழ்ச்சியாக வாழச் செய்திடும். திருத்தூதர்களுக்கு இந்த அழியாத அமைதியை கொடுத்தீர், ஆற்றலை அளித்தீர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நற்கருணை வழிவாக உள்ளத்தில் வருகின்ற பொழுது உயிருள்ள ஆலயங்களாக எங்களை நீர் ஆக்குகின்றேன். நாங்கள் அனைவரும் உமக்கு ஏற்றவர்களாக இன்றும் என்றும் என்றென்றும் வாழ்ந்திட திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
பாவமற்றவன். ஆனாலும் வாழ்த்து மற்றும் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால்
நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் வாழ்வாம் இறைவாக, எங்களை திரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள செய்து உம்மோடு இணைந்திருக்கும் மகிழ்ச்சி அளித்தீரே. உம்முடைய வாழ்வில் பங்கு கொண்டுள்ள நாங்கள் என்று உம்மை விட்டு பிரியாமல் வாழ செய்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. சமாதானத்தில் இணைப்பார்வார்களாக. பிதா சிதன் பரிசுத்த ஆவியின் பேராலே.